கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் அது இந்த நாளிலே நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலுண்கிற தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவர் நம்மை மறந்து விட்டார் என்றும் நினைக்கிறோம் மேற்காண்கிற அந்த வேத பகுதியில் தாம் நம்மேல் எவ்வளவு அதிகமாய் கரிசனை இருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார் ஸ்திரீ ஆனவள் தன் பாலகனை மறப்பாளோ தாய்மார் வளர்ச்சி அடைந்திருக்கும் தங்கள் பிள்ளைகளை சில சமயங்களிலே மறந்து விடுகின்றனர் ஆனாலும் பாலுண்கிற ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள் ஏனெனில் அவளின்றி அந்த பிள்ளை உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது ஆனால் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் ஆர்வமூட்டும் சத்தியம் என்ன என்றால் அந்த தாய் பாலுன்கிற தன் பிள்ளையை ஒருவேளை மறந்து அதற்கு இறங்காமல் போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதை மேலும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு வாக்குத்தமாக இருக்கிறது தன் தாயை பற்றி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை போல அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மீது அவர் எவ்வளவு இருக்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன் நம் உடலிலே வேறு பகுதியில் எழுதப்பட்டிருப்பதை போல் அல்லாது நம் உள்ளங்கைகளில் எழுதப்பட்டிருப்பது நாம் எப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நபருடைய கையில் எழுதப்பட்ட பெயர் அந்த நபருடைய கண்களுக்கு முன் எப்பொழுதும் இருப்பதால் அது அவரால் மறக்கப்படக்கூடாததாக இருப்பது போல தம்மால் நம்மை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார் நம் பெயர்கள் அவரது உள்ளங்கைகளில் வெறுமனே எழுதப்பட்டிருக்கவில்லை அவை செதுக்கப்பட்டிருக்கின்றன நம் கரங்களில் எதையாகிலும் செதுக்கி வைப்பது என்பது மிகவும் வேதனை இருக்கும் மேலும் செதுக்கி வைக்கப்பட்ட ஒன்றினை லகுவாக அழித்து போட இயலாது ஒருவர் தனது கரத்தில் யாருடைய பெயரை செதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபரை மிக அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படையாக அது வெளிப்படுத்துகிறது கர்த்தர் நம்மை தமது உள்ள கைகளிலே செதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு அதிகமாய் பாசம் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது உன் மதில்கள் எப்போது எனக்கு முன் இருக்கிறது தாம் நம்மை சுற்றிலும் அக்குனி மதிலாக இருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கின்றார் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய ரட்சிப்பும் ஜெபஜீவியமும் கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் அவருக்கு முன்பதாக மதில்களை போல இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து யாதொரு சத்ருவும் உட்புகாதவாறு நம்மை விழிப்புடன் பாதுகாத்து கொண்டிருப்பார் உன்னை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் இருக்குமாயின் உன்னை தாக்கும்படி சத்ருவால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது அவன் அப்படி செய்ய முயற்சித்தால் அந்த அக்னி அவனை பட்சித்து போடும் ஆ மருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய நல்ல பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை விசுவாசியுங்கள் எனவே நீ உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு கர்த்தர் உன்னை பொறுப்படுத்திருக்கிறார் என்றால் நீ அமைதலாய் இழைப்பாறிக் கொண்டிருக்க முடியும்